என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுழங்குடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, இன்றைக்கி உங்களுக்கு அதியற்புதமான ஒரு வீட்டை காட்ட போகிறேன். அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய தெருக்குத்தோடு வாழும் பொழுதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த தெருக்குத்து மனைகளில் நம்மளாக பல சில தவறுகளை பண்ணுறதுனால அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ என்னங்க அந்த தவறு பண்ணியிருக்காங்கன்னா, வடகிழக்கில் படிக்கட் போட்டு வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஏறுறாங்க, அது வடகிழக்கு படிக்கட்டு. அதே போன்று தென்கிழக்கு சுத்தமாக மூடுறாங்க, அது மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும். அருமையான மனையில் வடகிழக்கு கட் பண்ணி வடமேற்கு வளர்க்குறாங்க, அந்த மாதிரி காம்பவுண்ட் அமைக்கிறாங்க, அவங்களுக்கு வடக்கு சைட்லேயும் பாதை இருக்குது. அப்போ இதுதான் விஷயம். அப்போ இந்த மாதிரி வீடை நீங்கள் போய் பார்த்தீங்களா, என்ன சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னா, இந்த வீடை பார்த்தேன், இந்த வீட்டுக்கு தீர்வும் சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட கேட்டு தான், ஏம்மா நான் வீடியோ யூடியூப்பில் போட போகிறேம்மா வீடு அப்படின்னு சொல்ல, நீங்கள் போடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இது மாதிரி வேறு யார் இருந்தாலும் தவறு பண்ணக்கூடாதுங்க, நீங்கள் யூடியூப்பில் போடுங்கன்னு சொன்னதுக்காக அவங்களுடைய அனுமதி கேட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். நீங்கள் போடுன்னு சொன்னதுனால தான் போகிறேன். அப்போ இது மாதிரி அமைப்புள்ள வீடுகள் இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அப்போ ஸ்ரீராம் வாஸ்தாசனம் சீனியர் வாஸ்து கன்சல்டன்ட் மூலம் நான் இந்த வீட்டை சூப்பராக சரி பண்ண முடியும். இதுதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் வீடியோவை பாருங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் காட்டுறது மேற்கு பாதை, கிழக்கிலிருந்து மேற்கு போகிற பாதை. இந்த பாதை வந்து வடக்கிலிருந்து தெற்கு போகிற பாதை. இந்த பாதையில் இந்த மனை, இந்த மனை வந்து அருமையான மனை, அதாவது பணம் கொட்டக்கூடிய மனை. வடமேற்கு மேற்கு தெருக்குத்து. இந்த வடமேற்கு மேற்கு தெருக்குத்தில் இவங்க இந்த மனையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வடமேற்கு வடக்கு சைடில் ஒரு வாசல் வச்சுருக்காங்க, நீச்ச வாசல். இதில் படி போட்டிருக்காங்க. இந்த படிக்கட்டு வடகிழக்கு படிக்கட்டு வீட்டில் ஆண்களை பாதிக்கும், மிகப்பெரிய தவறான செயல். இப்போ இந்த கோர் கட்டாக இருக்குது. இப்போ சுத்தமாக இந்த இடத்துல ஒரு பாஞ்சடி இருக்குன்னா, வடமேற்கில் வடகிழக்கில் 10 அடி தான் இருக்குது, ஒரு 6 அடி கோர்ஸாக இருக்குது. இப்போ 2 தென்னை மரம் வீட்டில், வடகிழக்கில் உயரமாக இருக்குது. இங்கே வீட்டில் தென்கிழக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீட்டில் காம்பவுண்டையும் வீடையும் ஒன்றா கட்டிட்டாங்க. நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, நம்ம கொத்தனார் சொல்கிறாரு, மேஸ்திரி சொல்கிறாருன்னு யாருமே இந்த மாதிரி தவறை என்றைக்கும் எந்த காலத்துலேயும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த வீட்டில் அவங்க கொத்தனார் சொல்லி வடகிழக்கில் தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கவனிக்கணும். நம்ம இந்த வீடை தவறானு நம்ம திருத்துறோம், திருத்தது தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு நல்ல நேரம், நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, காமிச்சிருக்காங்க, நம்ம சிறப்பாக எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவோம். அவங்களுக்கு அற்புதமான மனை, வடமேற்கு மேற்கு மனை. இப்போ இந்த மனையில் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் மனை, மிகப்பெரிய திருப்பான மனை. எப்பயுமே சதுரம் செவ்வகமாக வச்சு கட்டுறது தான் ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல பாருங்கள், வீடு வந்து கிராஸாக இருக்குது, வடகிழக்கில் குறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக பார்த்தா தெரியுது, நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டுக்கு உள்ள போகிறோம். வீட்டுக்குள்ளே நுழையிறோம். இந்த இடத்துல ஒரு வாசல் வச்சுட்டாங்க பாருங்கள், வடமேற்கு வடக்கு வாசல்னு பேர். வாசல் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு நீச்சத்தில் தான் இருக்குது வாசல். டோட்டலாக வீட்டுக்கு நீச்சம், இந்த வீட்டில் டோட்டலாக இவ்வளோ பெரிய இடத்துல நீச்ச வாசல் வைக்கல, அவங்களால இந்த வீட்டிலே குடியிருக்க முடியல. சம்திங் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க வெளியே போயிடுறாங்க. இது பெட்ரூமு. வீட்டில் வடக்கு சைடில் ஒரு சின்ன ஜன்னல் வச்சுருக்காங்க. இப்போ இதில் பரண் போட்டிருக்காங்க. இப்போ பரண் போடையில் பாருங்கள்,
ஒரு யாரா இருந்தாலும் வீட்டில் பறன் மட்டும் தயவு செய்து யாருமே அமைக்காதீங்க. இப்ப இந்த வீட்டில் இது டைனிங்கு, இதுல ஒரு வடகிழக்கில் ஷெல்ஃப் போட்டிருக்காங்க, வடக்கில் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க, கிச்சன் அமைப்பு, கிச்சனில் கிழக்கில் ஷெல்ஃப் போட்டிருக்காங்க. இது பரனுக்கு போகிற பாதை. இந்த கொத்தனார் மேஸ்திரி சொல்கிற பேச்சா யாருமே நம்ம கேட்கக்கூடாது. நம்மளை கேட்டால் நம்மளை வாழ்க்கையில் அடித்து தம்சம் பண்ணி விட்ருவானு. அவன் கொத்தனார் கொத்தனார் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம விஷயத்தில் தலைவிடும். இந்த நல்லா இருந்த வீட்டில் அப்போ கிழக்கு பகுதியை கொண்டு வந்து காம்பவுண்டோட ஒட்டி ஒரு பரன் போட்டு ஒரு பாத்ரூம் போட்டுறாங்க. இந்த மாதிரி தயவு செய்து யாருமே செய்யாதீங்க. அப்போ தென்கிழக்கு விஷயத்தில் இது மாதிரி தவறு பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. என்னன்னா எப்படி அமைக்கணுங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இது நல்லா இப்போ இந்த தென்கிழக்கு கட்டாய தென்கிழக்கு வளர்ந்து வடகிழக்கு கட்டாயிடுச்சு. உண்மையாலும் நான் வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நல்ல தகவல் இதெல்லாம். இப்போ நம்ம நல்ல விஷயம் இது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வீடை மாற்றிக்கலாம். இப்போ இந்த வீடெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா சூப்பராக ஆண்டாள் வாஸ்து கன்சர்ன் படி நான் மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பேன் உங்களுக்கு. நம்ம சீனியர் ஆண்டாள் சீனியர் வாஸ்து கன்சல்டன்ட் ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தைப்படி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வீடை மாற்றி கொடுத்துருவேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவசியமாக ரெண்டு தென்னை மரத்தை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் திருப்பியும் பழைய இடத்துக்கே வந்துட்டு வந்த இடத்துக்கு இது மெயின் வாசல். அப்போ ஸ்ரீராம் வாசாஸ்திரம் சீனியர் வாஸ்து கன்சல்டன்ட் மூலயமா நான் இந்த வீட்டை சூப்பராக மாற்றி இவங்களை ஃபஸ்ட் கிளாஸாக ஓட விட்ருவேன். 100% என்னால் ஓட விட முடியும். ஏன்னா வடக்கில் மிகப்பெரிய காலியான இடம் இருக்குது, கிழக்கில் மிகப்பெரிய காலியான இடம் இருக்குது. இவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய லெவலில் மாறப்போகுது. இன்றைக்கி அதனுடைய அமைப்பு வந்துருச்சு, உண்மையானு சொல்கிறேன். இப்போ இந்த படிக்கட்டு பாருங்கள், வடகிழக்கு படிக்கட்டு, இதுதான் வடகிழக்கு படிக்கட்டு. அப்போ மேற்கிலிருந்து கிழக்கு ஒரே திசையில் எங்கேயுமே நம்ம படி ஏறக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பணம் போட்டு வீடு கட்ட போகிறோம். நம்ம கொத்தனார் சொல்கிறதையோ மேஸ்திரி சொல்கிறதையோ இல்லை இன்ஜினியர் சொல்கிறதையோ நம்ம யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. நம்ம ஒரு வாஸ்து கன்சென்ட்டை வச்சு நம்ம சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த பாருங்கள் தெரு பாதை தெரியுது பாருங்கள், வடமேற்கு மேற்கு தெரு பார்வை, அருமையான பாதை. இந்த பாதை தெரு வந்து மிகப்பெரிய விஷயம். கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி மனை கிடைக்கிறது பெருசு. இந்த மனையில் இந்த தவறு செஞ்சுருக்காங்க. அப்போ பல விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கோம் உங்கள் வீட்டில். அந்த விஷயத்தை நான் ஏன்னா அவங்கள மனம் புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே தான், உங்களுக்காக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக சிறப்பான மனையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஆனால் வாஸ்துப்படி வீடு கட்டுங்க. என்றைக்கும் சதுரம் செவ்வகம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான விஷயம். அப்போ இந்த வீட்டை மாற்ற முடியுங்களா அப்படின்னா ஸ்ரீராம் வாசாஸ்திரம் சீனியர் ஆண்டாள் சீனியர் வாஸ்து கன்சல்ட் படி இந்த வீட்டை சூப்பராக நான் மாற்றி இவங்களை ஃப்ளஸ் காசாக மாற்றிடுவேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீடியோ பார்த்துட்டிங்களா, ரொம்ப சிறப்பான விஷயம். இப்போ இந்த வீட்டை நான் அதி அற்புதமாக மாற்றி கொடுப்பேன். ஸ்ரீராம் வாசாஸ்திரம் சீனியர் வாஸ்து கன்சல்ட் மூலமாக நான் இந்த வீட்டை பார்த்துருக்கேன். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த வீட்டை நான் அழகாக சூப்பராக மாற்றி கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க அழகாக எப்படின்னா அதுதான் விஷயம், படிக்கட்டை எடுத்துடணும், தென்கிழக்கு கட்டை எடுத்துடணும், அந்த இடத்துல கிழக்கு நல்லா ஓப்பன் வச்சிடணும், வடக்கு நல்லா ஓப்பன் வச்சு வடக்கில் உச்ச வாசல் இது போன்ற அமைப்பு பண்ணி அவங்களுக்கு டாய்லெட் பாத்ரூமை வடமேற்கு சைடில் போட்டு கொடுத்து ரொம்ப அதி அற்புதமாக அவங்க வீட்டை மாற்றி கொடுத்துருவேன். இப்போ இதுதான் நீங்கள் பார்த்தீங்க. இது பார்க்குறது உங்களுக்கு சிறப்பான விஷயம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய வீட்டில் அவங்கள கேட்டுட்டு அவங்க சொல்லி நான் இன்றைக்கி யூடியூப்பில் நான் போடுறேமா அப்படின்னு நீங்கள் போடுங்க, நல்ல விஷயந்தான் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி மரத்தை என்ன பண்ணுறது, வீடு யார் பேரில் இருக்கணும் அப்படிங்கிற பல சூப்பரான தகவலை அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க பையன் மெட்ராஸில் இருக்காப்புல, அவங்களுக்கு சூப்பராக மர்ம வந்து மக மாதிரி வந்து அருமையான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு இது போன்ற சொல்லிக்கிறேன். இது போன்ற அதாவது நீங்கள் கண்டிப்பாக அதி அற்புதமான ஸ்ரீராம் வாஸ்துப்படி வீடு கட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னை கூப்பிடணும்னா 73 39 124 224 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வாஸ்து பார்த்து கொடுப்பேன். சீனியர் வாஸ்து கன்சல்டன்ட் தமிழ்நாடு.
இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவல் அளிக்கிறது. பிரபந்தி நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்.